உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் பரிபூர்ணமா என்ன பண்ணுவான், மாறுவான். உலக கான்செப்ட் என்ன, இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அது கம்ப்ளீட்டா மாறிடுது. வசனம் இப்படியா இருக்கணும், whoever has spiritual knowledge, spiritual insight, to him will more be given. ஆவிக்குரிய ஞானம், புரிதல், வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு இன்னும் ஆவிக்குரிய வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் பெற்றதுனாலே பரிபூர்ணம் அடைகிறான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் நான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறவன் இடத்திலிருந்து இருக்கிறதும் என்ன பண்ணும், இதுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனாலே நான் பண்ணுகிற ஜபம், நான் பேசுகிற வார்த்தை, எல்லா ஆவிக்குரிய வார்த்தைகளும் ஆவிக்குரிய ஜபமாக இருக்கிறது. நான் பெரிய எஃபர்ட் எடுத்து ஜெபம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ தேர்ட் பார்ட்டி வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இட் இஸ் மை நேச்சுரல் லைஃப், என்னுடைய இயற்கையான வாழ்க்கையாக இருக்கிறது.